நம்முடைய துல்லிய வானிலை அறிக்கையை தினசரி பெற்று திட்டமிட்ட வேளாண்மை செய்ய வானிலை அறிவியலை சப்ஸ்கிரைப் செய்து பெல் சுவிட்சில் கையை வைத்து தினசரி தகவல் பெற அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். வணக்கம். செல்வகுமாரின் அதிகாலை வானிலை ஆய்வறிக்கை, அதிகாரப்பூர்வ வானிலை அறிக்கைக்கும் இந்திய வானிலை ஆராய்ச்சித்துறை அறிக்கையை பார்க்கவும். 2024 ஜனவரி 22 திங்கக்கிழமை அதிகாலை நிலவர பதிவு. வானிலை அமைப்பு நேற்றைக்கு கூட, அதாவது 21 நேற்றைக்கு கூட தென் மாவட்டங்களில் ஒரு சில இடங்களில் நனைக்கு மழை காணப்பட்டது. திருப்பரங்குன்றத்தில் நேற்றைக்கு நனைக்கு மழை, மேலும் ஆங்காங்கே தூறல் காணப்பட்டது தென் மாவட்டங்களில். 19, 20, 21 அந்த வாய்ப்புகள் நிறைவடைந்தது. தற்பொழுது நிலநடுக்கோட்டுக்கு தெற்கே நீடித்து கொண்டிருக்கக்கூடிய இருவேறு தாழ்வு அமைப்புகள், ஒன்று ஆங்கிரக் புயல், மற்றொன்று மொரிஷேஸை தாக்க தயாராகும் கேண்டைஸ் புயல், இவை இரண்டும் நிலநடுக்கோட்டுக்கு வடக்கே உள்ள காற்றை, இமயமலை காற்றை ஈர்க்கின்ற காரணத்தினால குளிரலைதான். வரக்கூடிய 27 வரைக்கும் குளிர் மிகுந்து காணப்படும். குளிர் தான் இப்போ இன்றைக்கு இருக்கிற காலையில் இருந்த குளிர் தான், இன்னும் கொஞ்சம் குளிர் கூடும். அதாவது 25, 24 தேதிகளில் இன்னும் கொஞ்சம் குளிர் கூடும். வரக்கூடிய 27 வரைக்கும் குளிர். 27 பிற்பகலில் கருமேகம் சூழலாம் ஆங்காங்கே. காரணம், ஆங்கிரக் புயல் வந்து எந்த நாட்டையும் தாக்காவிட்டாலும் அது காற்றின் அமைப்பை மாற்றி அமைக்கிறது. ஏற்கனவே சுமத்ராத்தி பருகை நீடித்து கொண்டிருந்த பொழுது சுமத்ராத்தி பருகை வந்த காற்று சுழற்சியை தன் பக்கம் ஈர்த்து கொண்டது. தற்பொழுது அது விலகி செல்கின்ற காரணத்தினால காற்று சுழற்சி இலங்கை வரை முன்னேறி வருவதற்கு வாய்ப்பு ஏற்படுகிறது. ஆக வரக்கூடிய ஜனவரி 29, 30, 31 மற்றும் பிப்ரவரி 1, 2, 3 தேதிகளில் காற்று சுழற்சி இலங்கைக்கும் நிலநடுக்கோட்டுக்கும் இடைப்பட்ட பகுதியில் வந்து நீடிக்க வாய்ப்பு ஏற்படுகிறது. சற்று முன்னேறி இலங்கைக்கும் நெருக்கமாக வரலாம். ஆனால் இது வந்து ஒரு மையம் இருக்காது, பரந்த குறைந்த அழுத்த பகுதி. பரந்த குறைந்த அழுத்த பகுதி, குறைந்த அழுத்த பகுதினா ரொம்ப குறைந்தல்ல, பிற பகுதிகளை ஒப்பிடும் பொழுது அங்கே குறைவு கொஞ்சம் அழுத்தம். அதனால் ஏற்படக்கூடிய அந்த கிழக்கு காற்று குவிதல் வரக்கூடிய 28 இலங்கைக்கு மழையை தரும் வகையில் ஜனவரி 28 காற்று குவிதலை, கிழக்கு காற்று மற்றும் வட இந்திய குளிரலையை, உயரழுத்தத்திலிருந்து வரக்கூடிய குளிர்காற்று இணைவு, இரு காற்று இணைவு, மழைக்கு சாதக அமைப்பு வரக்கூடிய 28 இலங்கைக்கு ஏற்பட இருக்கிறது. ஏற்கனவே இலங்கையின் தெற்கு முக்கால் பகுதிக்கு உறுதியாகியிருந்த நிலையில் தற்பொழுது வடக்கு கிழக்கு மாகாணங்களுக்கும் யாழ்ப்பாணம், காங்கேசன்துறை உள்ளிட்ட பகுதிகளுக்கும் மழைப்பொழிவு உறுதியாகிவிட்டது. ஆக மழைப்பொழிவுக்கு சாதக அமைப்பு தமிழ்நாட்டிற்கு முன்னேற்றம் என்பது சற்று கூடுதலாகியிருக்கிறது. அதாவது ஏற்கனவே தெற்கு முக்கால் பகுதி இலங்கையில் மழை பெறும், வடக்கு கிழக்கு மாகாணங்களுக்கு வாய்ப்பு இருக்கிறது, எதிர்பார்க்கிறோம் என்று அறிவித்ததில் வாய்ப்பு உறுதியாகி இருக்கிறது. வடக்கு கிழக்கு மாகாணங்கள், யாழ்ப்பாணம், காங்கேசன்துறை, முல்லைத்தீவு உள்ளிட்ட பகுதிகளுக்கும். ஆக ஜனவரி 28 இலங்கைக்கு மழை தொடக்கக்கூடிய அந்த காற்று சுழற்சி, இரு காற்று இணைவு இலங்கையில் ஏற்படுத்தி 28 இரவு அல்லது 29 அதிகாலை வேதாரண்யம் கோடியக்கரை முனைக்கும் ராமேஸ்வரம் தனுஷ்கோடி பகுதிக்கும் மழைப்பொழிவையும் முதல்ல கொடுக்கும். இலங்கைக்கு பொழிந்துவிட்டு இலங்கைக்கு மழைப்பொழிவை கொடுத்து கொண்டிருக்கூடிய அதே அமைப்பு சற்று முன்னேறி கோடியக்கரை முனை மற்றும் ராமநாதபுரம் மாவட்டம் ராமேஸ்வரம் கிழக்கு கோடியில் இருக்கக்கூடிய தனுஷ்கோடி மழைப்பொழிவை தொடக்கும் முதல்ல. பிறகு 29 நாகப்பட்டினம் மாவட்டம் தெற்கு பகுதி மற்றும் ராமேஸ்வரம் பகுதி, அதாவது வேதாரண்யம் ஒன்றிய பகுதி மற்றும் ராமநாதபுரம் மாவட்டம் ராமேஸ்வரம் மண்டபம் வரைக்கும் உள்ள பகுதிகளுக்கு மழைப்பொழிவை கொடுக்கும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. ஆக 29 மழை உறுதியாகி இருக்கிற இடம் வந்து இலங்கை.
அதற்கு மேலும் முன்னேறி தமிழ்நாட்டின் கோடியக்கரை முனை மற்றும் ராமேஸ்வரம் பகுதிக்கு 29ஆம் தேதி மழைக்கு வாய்ப்பு கூடுதலாகி இருக்கிறது. வாய்ப்பு தான் கூடுதல், மழை கூடுதல் சொல்லலை. மழைக்கு எவ்வளவு சான்ஸ்? 0 என்றால் இல்லை என்ற அர்த்தம். 1% 2% போது 50% பாதி வாய்ப்பு இருக்கு, அதாவது மதில் மேல் புனையாக பாதி வாய்ப்பு இருக்குன்னு அர்த்தம். இப்போ நம்ம என்ன சொல்றோம்னா, அதாவது வாய்ப்பு அதிகரித்திருக்கிறது, 75% மழை பொழிவிற்கு சாதகம் ஏற்பட்டிருக்கிறது. முதல்ல வேதாரண்யம் பகுதிக்கும் ராமேஸ்வரம் பகுதிக்கும். அதாவது இது எதுக்கு நான் வந்து இந்த உறுதியிட்டு நான் சொல்லலைன்னா, இரண்டு விதமான விவசாயிகள் இருக்காங்க. ஒரு பக்கம் மழை வேண்டாம் என்று அறுவடை நேரம் என்று அச்சப்பட்டு கொண்டிருக்கூடிய விவசாயிகள், ஒரு பக்கம் மழை வேண்டும் என்று எதிர்பார்த்து கொண்டிருக்கூடிய, இன்னும் 65 நாள் 70 நாள் தான் பயிராகிருக்கக்கூடிய நிலையில், இன்னும் 30, 35, 40 நாட்களுக்கு தண்ணீர் தேவைப்படுகிற நிலையில் எதிர்நோக்கி இருக்கக்கூடிய விவசாயிகளுக்காக இந்த அறிக்கை. வாய்ப்பு வேதாரண்யம் பகுதிக்கு மழைக்கு வாய்ப்பு சாதகம் ஏற்பட்டிருக்கிறது. இன்னும் கூட திருவாரூர் பகுதி கூட மழை தேவைப்படுகிறது. வடபாதி மங்கலம் பகுதியில் சில இடங்களில் அறுவடை முடிந்த இடங்களில் மழை தேவைப்படுகிறது. அதேபோல் திருக்குவளை மற்றும் திருத்துறைப்பூண்டி, முத்துப்பேட்டை, மன்னார்குடியோட சில பகுதிகளில், பெரும்பாலும் மன்னார்குடிக்கு தெற்கே மே கிழக்கே மழை தேவைப்படுகிறது. மன்னார்குடிக்கு வடக்கே மேற்கே மழை ஒரு சிலருக்கு தேவைப்பட்டாலும் பெரும்பாலானோருக்கு இப்பொழுது அறுவடை நேரம் என்றால் அச்சப்பட்டு கொண்டிருக்கிறார்கள். அதே போல் பல்வேறு மாவட்டங்களுக்கு மழை தேவைப்பட்டாலும் சில இடங்கள்லேயும் மக்காச்சோள அறுவடை நடைபெற்று கொண்டிருக்கிறது. ஆகவே இந்த நேரத்தில் நாம் வாய்ப்பாக இதை அறிவிக்கிறேன். ஆக வரக்கூடிய 29, 30, 31 மற்றும் பிப்ரவரி 1, 2, 3 தேதிகளில் இலங்கைக்கு மழை கொடுக்க சாதகம் ஏற்பட்டுவிட்டது 100% உறுதியாக. அது அவ்வப்பொழுது தமிழ்நாட்டின் கடலோர மாவட்டங்கள், டெல்டா கடலோரம் மற்றும் தென்கடலோரத்திற்கு எட்டி பிடித்து மழை பொழிவை 29லிருந்து பிப்ரவரி 3ஆம் தேதி வரைக்கும் அவ்வப்பொழுது மழை பொழிவை கொடுப்பதற்கு சாதகம். அது இன்னும் கொஞ்சம் முன்னேறி கூட தமிழ்நாட்டின் வடகடலோரம் கூட, தென்கடலோரத்துக்கு மட்டுமல்லாமல் வடகடலோரம் கூட மழை பொழிவை கொடுக்கலாம். வடகடலோரம் கொடுக்கும் அதே வேளையில் உள் மாவட்டங்களுக்கும் கொடுக்கலாம். இவையெல்லாம் ஆய்வு தொடர்கிறது, கொடுக்கலாம் தான், இன்னும் உறுதிப்படுத்தவில்லை. ஆகவே அறுவடை விவசாயிகள், விதைப்பு விவசாயிகள் வரக்கூடிய 29, 30, 31 மற்றும் பிப்ரவரி 1, 2, 3 தேதிகளுக்கு மழை வாய்ப்பு ஏற்படுத்தக்கூடிய கிழக்கு காற்றலை எப்படி அமையப் போகிறது, வடகிந்திய குளிரலை கிழக்கு காற்றலை இரண்டும் எங்கே சந்திப்பை ஏற்படுத்தி எந்த பகுதியில் மழை பொழிவை ஏற்படுத்தும், சில புள்ளிகள் அதாவது குளிரலையோட வேகம் அதிகரித்தால் சில புள்ளிகள் மழை பொழிவோட பகுதி தெற்கே நகரும், கிழக்கு காற்றோட வேகம் அதிகரித்தால் சில புள்ளிகள் மழை பொழிவு பகுதி வடக்கே உயரும், யார் பலசாலி என்பது ஆய்வறிக்கை தொடர்கிறது. இருந்த போதிலும் மழைக்கு வாய்ப்பு இருக்கிறது, அது உறுதியாகிறதா என்பதை மனதில் பதித்து கொண்டு வானிலை அப்டேட்ஸுடன் இணைந்திருந்து திட்டமிட்ட வேளாண்மை செய்ய அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். நன்றி.